அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும், ஒரு இனிய நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் நாம பார்க்க இருக்கிறது வார ராசி பலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம். 1/5/2023 முதல் 7/5/2023 வரையிலான பலன்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம். சூரியன் மேஷ ராசியிலும், செவ்வாய் மிதுன ராசியிலும், புதன் பகவான் மேஷ ராசியிலும், குரு மேஷ ராசியிலும், சுக்கிரன் ரிஷபம் மற்றும் மிதுன ராசியிலும், சனி கும்ப ராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். சனி பகவானை அதிபதியாக கொண்டுள்ள மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் 4 வீட்டிலும் இருக்கின்றான். தொழிலை விரிவுபடுத்தவும் நினைப்பீர்கள். ஆனால் அரசாங்கத்தின் மூலமாக சிறு சிறு தடைகளும் ஏற்படலாம். அரசியல்வாதிகளின் நட்பினால் இதனை விலக்கி வியாபாரத்திற்கு தேவையான வசதிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீர்கள். சந்திரனின் இடப்பெயர்ச்சியும் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகத்தான் இருக்கின்றது. செவ்வாய் 6 இடத்திலும் இருக்கின்றார். கட்டுமான தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் நல்லபடியாகவும் நடைபெறும். நிலம் வாங்கி விற்பதில் நல்ல பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் தேடி வந்து உதவிகளும் செய்வார்கள். ராகு 4 இடத்திலும் இருக்கின்றார். சகோதர சகோதரிகளுக்கு மனம் சலிக்காமல் சில உதவிகளையும் செய்வீர்கள். பணவரவு எதிர்பாராத இடத்திலிருந்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் தங்குவதுதான் சற்று கடினமாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குரு பகவான் 4 இடத்திலும் இருக்கின்றார். குறித்த நேரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு பொருளை அனுப்பியும் வைப்பீர்கள். புதிய ஆர்டர்களை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு இடையூறாக இருந்தவர்கள் தானாகவே விலகி சென்றும் விடுவார்கள். வருமானத்திற்கு வழிவகைகளும் ஏற்படும். சனி பகவான் 2 இடத்திலும் இருக்கின்றார். அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிடவும் வேண்டாம். தேவையற்ற பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு வீண் பழிச்சொற்களைத்தான் ஏற்படுத்தியும் விடும். புதன் 4 இடத்திலும் இருக்கின்றார். வாகனங்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். காதல் விவகாரங்களில் சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்படும். உங்கள் துணையிடம் மனம் மகிழும்படியாகவும் நடந்தும் கொள்வீர்கள். தொழிலில் நிம்மதியாகவும் உணர்வீர்கள். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் கடினமாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். வேலையில் ஏற்படும் தடங்கல்கள் உங்களுக்கு சற்று கவலையை தருவதாகவும் இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். இது சில தாமதங்களை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் நல்லது. வியாபாரத்தில் கவனமாகவும் இருங்கள். சிறு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வாரத்தின் பிற்பகுதியில் நல்ல தகவல்களும் வந்து சேரும். உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் கவனமாக பேசுவதும் நல்லது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வதும் நல்லதுதான். குடும்பத்தின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீர்கள். அக்கம்பக்கம் வீட்டாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்தவும் செய்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்காலம் தொடர்பான குழப்பங்களும் குறையும். மறைமுகமான சில தடைகளை அறிந்து வெற்றியும் கொள்வீர்கள். பிள்ளைகளினால் சில மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படும். இந்த வாரம் நீங்கள் பைரவரை வழிபட்டு வருவது நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் அமையும். ஏதாவது ஒரு காவல் தெய்வத்தை நினைத்து வழிபட்டு வருவதும் நல்லது. இது உங்களுக்கு எதிர்ப்புகளை எல்லாம் நீக்குவதாகவும் அமையும். இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை எல்லாம் பார்த்தீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.